தாயின் அரிதான் உலகம் அந்த தாயை பணிந்திடுவோ, அவள் செய்யின் அரிதான் மோட்சம் நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயின் அரிதான் உலகம் அந்த தாயை பணிந்திடுவோ. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு 2024 வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டிலே தாயாம் திருச்சபையானது நம் அனைவரையும் தாயினுடைய மடியிலே நம்மை சமர்ப்பிக்க அழைக்கின்றது. ஏனென்றால் கடவுள் முதல் முதலாக தான் தங்குவதற்கும் தான் பாதுகாப்பாக இருப்பதற்கும் கடவுள் தேர்ந்தெடுத்த இடம் அந்த தாயினுடைய மடிதான். இன்று ஜனவரி மாதம் முதல் நாளான இன்று இறைவன் நம் அனைவரையும் அவர் இருந்த அதே தாயின் மடியிலே நம்மையும் சமர்ப்பிக்க அழைக்கின்றார். இந்த புதிய வருடம் நியூ இயர் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு புதிய புலிவு, ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது போன்று ஒரு உணர்வு இருக்கும். அதனால இந்த புது வருஷத்துல நம்ம எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம், தீர்மானம். அந்த ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னுடைய குருமடத்திலே நிகழ்ந்த ஒரு அனுபவம் ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒருமுறை ஜனவரி மாதம் முதல் தேதி நாங்கள் எல்லாருமே வந்து உட்கார்ந்த பிறகு என்னுடைய ஃபாதர்ஸ் ஒவ்வொருவராக உங்களுடைய தீர்மானம் என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போ ஒருத்தர் தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஒருவர் இருந்து இந்த வருடம் முழுவதும் நான் தவறாமல் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார். இன்னொருவர், என்னுடைய ரெசல்யூஷன் இந்த வருஷம் முழுவதுமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன் ஃபாதர் அப்படின்னு தீர்மானம் எடுத்திருந்தேன். உடனே ரெக்டர் பின்னாடி இருந்து சொன்னார், பொய் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாவதாக ஒருவர் ஒரு வித்தியாசமான ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் இந்த வருஷம் நான் எந்த ரெசல்யூஷனுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இங்கே எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஏன் அப்படி எடுத்தாரு அப்படின்னு கேட்டோம். அவர் சொன்னார், வருஷம் வருஷம் நான் வந்து ஒரு 4 ரெசல்யூஷன் எடுக்கிறேன், ஆனால் ஒரு ரெசல்யூஷனை கூட என்னால் சரியாக கடைபிடிக்க முடியல, நான் தவறிடுறேன், அதனால ரெசல்யூஷனே எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதே நான் நீங்க சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று தாயாம் திருச்சபை இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் பொழுது அந்த முதல் நாளிலே தாயாம் திருச்சபை நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்க சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளின் தாயை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொண்டு அவருடைய மடியிலே இந்த வருடம் முழுவதையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளுக்கு தெரியும், நாம் தாயோடு இருக்கும் பொழுது யாராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. தாய் நம்மோடு இருக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த தாய் அப்படின்னு எடுத்தீங்கன்னு அம்மா, ஒரு தாய் போன்று நம்மை நிச்சயமாக யாராலும் அன்பு செய்ய முடியாது. நம்முடைய எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் நம்ம எத்தனை வயசானாலும், நமக்கு 90 வயது ஆனாலும் கூட ஒரு தாய்க்கு நாம் குழந்தைதான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாய் தான் நாம் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியும். நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படி இருக்கும்பொழுது கடவுள் சொல்றார், உன் தாயை விட மேலாக நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். எசையா இறைவாக்கின புத்தகத்திலே அதிகாரம் 49:15 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்க மாட்டேன், இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்க மாட்டேன். கிரேசில் பிரியமாவர்களே, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கடவுள் கூறுகின்றார். இது எப்படி நடக்கும் என்று யோசித்து பார்த்த பொழுது கடவுள் கூறுகின்றார், ஒரு தாய் தன்னுடைய கருவிலே இருக்கின்ற பிள்ளையை எப்படி பார்த்துக் கொள்வார். ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது நன்றாக வளர்வதற்கு ஒரு தாய் தண்டிக்கலாம், ஆனால் தன் கருவிலே இருக்கின்ற குழந்தைக்கு எந்தவித ஆபத்தும் விபத்தும் ஏற்படக்கூடாது, அந்த குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அந்த குழந்தைக்கென்றுதான் அந்த தாய் எல்லா விதமான வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்வாள், அந்த குழந்தை இப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தன் கருவிலே இருக்கின்ற குழந்தைக்காகத்தான் ஒரு தாய் வாழ்வாள். அதே போன்றுதான் கடவுளும், நாம் அனைவரும் கடவுளுடைய கருவறையிலே இருக்கின்றோம். அதனால்தான் தான் இருந்த அந்த கருவறையை நமக்கு இப்பொழுது ஒரு இடமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். நாமும் அந்த கருவறையிலே இருக்க வேண்டும், அந்த தாய் மடியிலே நாமும் இருக்க வேண்டும் என்று கடவுள் அழைக்கின்றார். ஒருமுறை ஒரு மகனும் ஒரு தாயும் நடந்து போயிட்டு இருக்காங்க.
நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது அந்த சின்ன பையன், அந்த மகன் என்ன பண்றாரு, ஜம்ப் பண்ணி ஒரு கிளையை பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார். அவர் ரொம்ப ஜம்ப் பண்ணி பார்க்கறாரு, ஆனால் அவரால் முடியல. உடனே இந்த அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, அம்மா நான் இவ்வளோ நேரமா அதை ட்ரை பண்றேன், ஜம்ப் பண்ணி பார்க்கறேன், ஆனால் என்னால் அந்த கிளையை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க, இல்லப்பா, நீ உன்னுடைய முழு சக்தியும் பயன்படுத்து, உன்கிட்ட இருக்கின்ற எல்லா சக்தியும் பயன்படுத்தி அதை பிடிப்பதற்கு முயற்சி செய், நிச்சயமாக உன்னால முடியும் அப்படின்றார். அதுக்கப்புறமா இவர் ரொம்ப அதிகமாக ஜம்ப் பண்ணி அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இறுதியாக அவர் அதை பிடித்து வருகின்றார். அப்புறம் நம்புற எனக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறாரு. அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு, அதை உடைக்க முயற்சி செய்கின்றார். அவர் உடைக்கும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடைக்கிறாரு, ஆனால் அவரால் உடைக்க முடியல. அந்த அம்மா கிட்ட கேட்கிறார், ஏன் இதை என்னால உடைக்க முடியல அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நீ உன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி அதை உடைக்க முயற்சி செய், நிச்சயமாக உன்னால முடியும் அப்படின்றாங்க. அப்புறமா அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, அவரால் முடியல. இறுதியாக அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, நீங்க என்ன முழு சக்தியும் பயன்படுத்த சொன்னீங்க, நானும் ட்ரை பண்றேன், ஆனால் இதை என்னால் உடைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னே தெரியலம்மா அப்படின்றாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல, நீ உன்னுடைய முழு சக்தியும் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் உன்னுடைய முழு சக்தி என்று சொல்லும் பொழுது நான் உன் தாய், நானும் உன் கூடவே வரேன், நீங்க என்ன பண்ணிருக்கணும், அம்மா இதை உடைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக என்னுடைய சக்தியோடு தான் உன்னுடைய சக்தி நிறைவடைகின்றது. ஸோ நாம் இருவரும் சேர்ந்து அதை செஞ்சா நிச்சயமாக நம்மால் முடியும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. பிரியமாவில் இதே நான் நீங்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வேலைகளே நான் என்னால முடியும், என்னால மட்டும்தான் முடியும், என்னுடைய சக்தி கொண்டு நான் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் இன்னைக்கு என்ன சொல்றாரு, உன்னால முடியாது, ஆனால் என் தாயை உனக்கு பரிசாக அளிக்கிறேன், அவள் என் தாய் மட்டுமல்ல உன்னுடைய தாயும், நீ அந்த தாயினுடைய ஆசீர்வாதத்தை உதவியை அணுகும் பொழுது நிச்சயமாக எதையும் உன்னால் செய்ய முடியும் என்று கடவுள் கூறுகின்றார். அதான் இந்த பெர்னார்ட் ரொம்ப அருமையா சொல்லுவாரு, அன்னையை பற்றி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே பயணம் செய்கின்றவர்கள் நிச்சயமாக கீழே விடவே மாட்டாங்களாம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அந்த பள்ளம் மேட்டை அன்னை மரியால் சரிசமமாக மாற்றி நாம் வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கி தருகின்றனர். அதனாலதான் இன்று முதல் நாள் புதிய வருடம் முதல் நாளிலே தாய் திருச்சபையானது அன்னை மரியாலை நமக்கு தாயாக கொடுத்து அவளது மடியிலே இந்த முழு வருடத்தையும் சமர்ப்பிக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் நமக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் அந்த தாயினுடைய மடியிலே சமர்ப்பிப்போம். ஏனென்றால் அந்த தாயின் மடிதான் நமது உலகம். அங்கே நாம் சமர்ப்பிக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமே முதல் நாளிலிருந்து இறுதி வரை கடவுள் நம்மோடு இருப்பார். எப்படி கடவுளுடைய அருளும் ஆற்றலும் அன்னை மரியாளோடு இருந்ததோ அதே அருள் அதே ஆற்றல் அதே கொடை நம் ஊரிடமும் இருக்கும் என்பது கடவுளுடைய விருப்பம். எனவே அந்த தாயின் மடியிலே இந்த வருடத்தை சமர்ப்பிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாயின் மடிதான் நமது உலகம், அவருடைய மடியிலே இந்த புதிய வருடத்தை சமர்ப்பிப்போம்.